ஹை ஃப்ரெண்ட்ஸ், தி கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்ரீலங்காவில் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் உள்ள போகம்பரா பிரிசன் அப்படின்ற இடத்துல தான் நடந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் இப்போ ஹார்பரில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அண்ட் இந்த போர்ஷன்ஸ் எதுலேயுமே தளபதி இல்லை. ஸோ அதனால தளபதி ஸ்ரீலங்காவுக்கு போகலை. இன்னும் கரெக்டாக 1 வீக்கில் கோட் படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆகுதான். ஸோ தளபதி பர்த்டேக்கு முன்னாடியே ஷூட் மொத்தமாக முடியுது. அண்ட் இன்னொரு பக்கம் டப்பிங் ஒர்க்கையும் தளபதி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாராம். ஸோ கோட் படத்தோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக தமிழக வெற்றிக் கழகத்தில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாரு. தளபதி 19 ஷூட்டிங்க கொஞ்சம் டிலேவா தான் ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மந்த்லயே எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் வரப்போகுது. தென் பேக் டு பேக் நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறாராம். ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் தளபதி 19 ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. அப்போ தளபதி பர்த்டே அன்னைக்கு பூஜை நடக்கிறது கொஞ்சம் டவுட் தான். தளபதி 19 ஒர்க்கையும் மொத்தமா முடிச்சுட்டு தான் பொலிட்டிக்கல்ல ஃபோக்கஸ் பண்ணுவார்னு பார்த்தோம். பட் பர்த்டே அன்னைக்கு எதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன வேணா டிஸ்ட் இருக்கலாம். மேபி ஹெச்யூனோத்தவர்கள் ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்றதுக்காக இந்த ஒரு டிலே இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் தளபதியோட அவருக்கு படம் அமைஞ்சுது. ஆக்சுவலா அவர் கமல் அவர்களோடையும் தென் தனுஷ் அவர்களோடையும் படம் பண்ற மாதிரி இருந்தாரு. தென் அதுக்கப்புறம் தீரன் 2 பண்ற மாதிரி இருந்தாரு. சோ சடனா தளபதி 19 படம் அமைஞ்சதால ஸ்கிரிப்ட் பணிகள் இன்னும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.